எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம 360 டிகிரி வீடியோ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வில்லா. குகன் குகனுக்கு வந்து இந்த கேமராவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குது. ஹோல்டு பண்ணால் மட்டும் போதாது, கேமராவை கரெக்டாக கேப்சர் பண்ணணும். நம்ம மார்னிங் மூணு சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃபஸ்ட்டு. ஆ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1000 நான் சும்மா சொல்றேன் பாரு. ஃபிஷ்லாம் இங்க இருக்கு, வா போலாம். அப்பா நான் ஃபிஷ்ல காமிக்க போறேன். ஃபிஷ் காமிக்கிறேன் பாரு. ஃபிஷ்ல ஹைட் ஆகுது, குட்டி ஃபிஷ்லாம் இங்க இருக்கு. இது ராக்ஸ் போலாம். கேமரா எப்போது எடுக்கும்போது இப்படி ஹோல்டிங் ஹோல்ட் பண்ணோம், நம்ம டபுள் வியூ தெரியும். அந்த சைடு ஒரு வியூ தெரியும், நம்ம சைடு வியூ தெரியும். ஆக்சுவலாக இந்த வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதை போட்டாலும் கத்தாரில் சூப்பராக வந்து பிளான்டிங் பண்ணக்கூடிய ஒரு இந்த காலகட்டம்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஃப்ளவராக இருக்கட்டும், கீரா இருக்கட்டும், ஜீரா கீரா இந்தமாரி நிறைய பிளான்டிங் பண்ணலாம். ஓகே குகன், இருக்கு பாருங்க. வெயில்ல பயங்கர சூடுங்க. But it can be the side and the side. But it is straight up. Gugan, நீ கையிலே ஹோல்ட் பண்ணு குகன். ஓகே பாருங்கடா அவுட்சைட். இது FIFA World Cup வருது, that's why everywhere flag போட்டாங்க. இங்க அங்க ஓயோ ஓ, இந்த கார் black car சும்மா. சும்மா அந்த பிளாக் கார் வந்து பார்லாங்குரு சார். இதுதான் இதுதான் அவர் அவர் நெம்பர்ஹுட் வாட் ஓல்ட் ஏர்போர்ட். நம்ம இருக்கிறது இப்போ ஓல்டு ஏர்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது கத்தாரில். ஒரு நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட நிறைய பேர் வந்து அந்த மேட்சை பார்க்கணும். லைஃப் வந்து ஒன் டைம்ங்க. அந்த ஒன் டைமில் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்புங்கிறது நம்ம கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கிறதால நம்ம வந்து அதை வந்து என்னென்னா நம்ம கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எங்கேயோ போய் அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இங்கே அந்த மேட்ச் கிடைக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக
நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணி கூட இந்த மேட்சை வந்து பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஈவெண்ட் எல்லாம் நடக்குது. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. என்னன்னா இந்த மேட்சுக்கான டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே 1.3 மில்லியன் சேல் ஆயிருக்கு. அது உடைஞ்சிச்சு. தட்ஸ் வை பிஃபோர்லாம் போனோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா. நான் ட்ரைவ் பண்ணுற வியூவும் பார்க்கலாம், அதே டயத்தில் குகனோட வியூவும் அங்கே தெரியும். நான் வந்து ஏன் 360 டிகிரியில் எடுக்கிறேன்னா, சரி ஓகே, ஒரு ஒரு உங்களுக்கு வந்து வியூ பண்ணும் போது ஒரு டிஃப்ரெண்ட் வந்து காமிக்கணும். நார்மல் கேமராலே எடுத்துட்டு இருக்கோமே, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமராவில் எடுத்தோம்னா நீங்களும் வந்து அப்படி மவுஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்க, அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் 360 டிகிரியில் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கேமரா வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் யூபர்ஸ்னு ஒரு சேனல் நடத்தினேன், இப்போவும் நடத்திட்டு தான் இருக்கேன். அந்த சேனலில் ஆட்சன்ஸ் ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் அதனால் என்னால் ஃபர்தராக என்னால் அந்த சேனலை இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணுறேன். பட் அது ஃபர்தராக என்னால் அப்டேட் வீடியோ என்னால் கொடுக்க முடில. ஏன்னா 1500 வீடியோஸ் போட்டு இன்கமே இல்லாமல், நம்ம வந்து இன்கம்மை எய்ம் பண்ணி நம்மளோட கோல் வந்து இன்கம் யூடியூப்பில் எப்படியாவது ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி, சரி இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக நம்ம முயற்சி பண்ணுவோம். எத்தனையோ பேர் யூடியூப்பில் சாதிச்சிருக்காங்க. இப்போ இஃப்ரானோட வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் போகுது. ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம், சரி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய கண்டென்ட் யோசி நிறைய கண்டென்ட் யோசிச்சு சில பேர் என்ன ஆகுதுன்னா ஃபெயிலியர் ஆகிறவங்க தான் யூடியூப்பில் அதிகம். அந்த மாரி நானும் வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன் தான். பட் அந்த ஃபெயிலியர் பர்சனை எப்படியாவது சக்சஸிவ் பர்சனாக மாற்றணும்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, எப்படி வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கண்டென்ட்டை எடுத்து கண்டென்ட்டை தான் வந்து நம்ம ஒரு கிரியேட்டர் வந்து அந்த கண்டென்ட்டை ரீச் பண்ணணும், ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வீடியோ பண்ணணும், எடிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே டயத்தில் நம்ம பேசுறது வந்து அட்ராக்ஷன் ஆகணும். ஒன்றே நான் எடுத்த எடிட் பண்ணுற காணியாவது மக்களுக்கு பயனுள்ள வீடியோ நம்ம என்னைக்கு அப்லோட் பண்றோமோ அன்னைக்கு மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து வியூஸே வந்து ஒரு 5 லட்சம் வியூஸ், ஒரு 10 லட்சம் வியூஸ், 1.3 மில்லியன்லாம் நம்ம ரீச் ஆகணும்னா இந்த கண்டென்ட் வந்து அட்ராக்ஷன் இருக்கும். அது எப்படி அட்ராக்ஷனா இருக்கும், நம்ம பேசுற கண்டென்ட் வந்து அட்ராக்ஷனா இருக்கணும்னா நம்மளோட ஸ்பீச் நல்லா இருக்கணும், அப்புறம் நம்ம பேசுற இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒரு யூடியூபர் சக்சஸ் ஆகிறதுக்கு. இப்ப ஏனோ தானோன்னு எத்தனையோ பேர் கிரியேட் பண்ணவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க, சரி ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போனவங்க நிறைய பேர். சி, லட்சத்திலையும் கோடியில ஒரு மட்டும்தான் சக்சஸ்ங்கிற ஒரு வேர்டை அச்சீவ் பண்ண முடியுது. அவன் மட்டும்தான் யூடியூப்ல மாசம் 50,000 ரூபாய் பாக்குறான், 1 லட்சம் ரூபாய் பாக்குறான்னு நம்ம கேள்விப்பட முடியுது. ஏன் நம்மளால முடியல அப்படின்னா இந்த ஒரு விஷயம்தான், நம்ம கரெக்டான வேல நம்ம போறோமா? ஏன்னா எந்த யூடியூபரும் வந்து நம்மள கைடன்ஸ் பண்றதே கிடையாது. நான் வந்து 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், சாதாரண 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்டா நான் வந்து இந்த அளவுக்கு காசு பாக்குறேன், ஏன் உன்னால பார்க்க முடியல, நான் வந்து உன்னைய வந்து ட்ரெயின் அப் பண்றேன், நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் உருவாகல. ஏன்னா யூடியூபுக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தான் வைக்கிது. இன்னும் அந்த அளவுக்கு யூடியூப்ல சக்சஸிவ் பர்சன்ஸ் ஏன் வந்து நான் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை யூடியூப்ல சாதிக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு அட்வைசபிளா இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே இங்கே செல்ஃபிஸ், நான் சம்பாரிச்சேனா நான் மட்டும்தான் வச்சுக்கணும், நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன், ஆனால் நான் பண்ணுறது வந்து எனக்கு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இந்த ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது ரொம்ப ரேராக தான் ஒரு சில பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், எல்லாருக்கும் அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதாங்க எல்லாருமே இருக்காங்க.
சரி, ஒரு உடஞ்சிச்சு ட்ரை பண்ணேன்.